ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போனால், சம்மன் ஏர்ட்ராப்பில் கிடைக்கிற பொருளை மட்டும் சொல்ல போகிறோம். ஆனால் ரொம்ப கஷ்டம், சம்மன் ஏர்ட்ராப்பில் கன்று கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சில டைம் கன்னே கிடைக்காது, நமக்கு வந்து வெறும் பொருளை மட்டும் கொடுப்பானுங்க. அதாவது புஷ் கொடுப்பானுங்க, மெடிக்கல் கொடுப்பானுங்க, ஆனால் கன்று தர மாட்டானுங்க. ஆனால் ஒரு சில ஏர்ட்ராப்பில் மட்டும்தான் கன்று கிடைக்கும். இன்றைக்கி நம்ம அதான் பண்ண போகிறோம், சம்மன் ஏர்ட்ராப்பை மட்டும் யூஸ் பண்ணி விளையாட போகிறோம். ஆனால் நம்மளால் ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது, சுற்றி இனிமையாக இருக்கணும். எவனாச்சும் நம்மளை பார்த்தா நம்ம ஜோலியை முடிச்சிடுவோம். நம்மளால் மெடிக்கெட் எதுவுமே இடக்கூடாது, ஒரு பொருள் கூட இடக்கூடாது. சம்மன் ஏர்ட்ராப்பில் இருக்கிற பொருளை மட்டும்தான் எடுக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், எடுத்து போய் அமைதியாக உட்கார போகிறேன். ஏன்னா நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தால் எவனாச்சும் ஒரு பம்ப நம்மளை கண்டுபிடிச்சி போலா போலன்னு பிளந்துருவான். நம்ம இந்த வீட்டில் போய் அமைதியாக உட்காந்துடலாமா? பீக்கில் எவனும் இனிமே இருக்க மாட்டேன் நினைக்கிறேன், எவனாச்சும் இருந்தால் எவனும் வர மாட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம இதே இடத்துல அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துடலாம். ஏன்னா சைலண்டாக இருக்கிறது நல்லது தான். நம்ம எங்கே பார்த்தாலும் ஓடி இருந்தால் எவங்கள்னாச்சும் மாட்டோம், நம்மளால் ஓடி தப்பிக்க முடியாது. மெடிக்கல் கிடையாது, அதனால் நம்மளால் ஓடி தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம இங்கேயே கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காரலாம். நான் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அமைதியாக உட்காந்து ரொம்ப நேரம் போச்சு, இனிமே எவனும் பெருசாக வரல. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் போடுமே. ஏன்னா பாதி சம்மன் ஏற்றப்ப வந்து வந்துச்சு. நம்ம கில் பண்ணால் தான் சம்மன் ஏற்றப்ப அதிக ஃபஸ்ட்டாக ஏறும். கில் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப சுலுவாக தான் ஏறும். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காலாம். இனிமே வந்துடனா பக்கத்தில் இனிமே சொல்கிற சத்தம் கேட்டு நம்ம தப்பிச்சு ஓடிலாம். இங்கே இருந்தால் நம்ம சொல்லி முடிச்சிடும்டே. ஏன்னா இங்கே வரீங்க, ஒழுங்காக எங்கேயும் ஓடி சண்டை போட்டிங்களாண்டா. இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா ஜோன் இந்த நேரத்தில் தான் போட போகிறேன்னு நினைக்கிறேன். ஜோன் எங்கே போடணும்னு தெரியல, இன்னும் முக்கால்வாசி நேரம் இருக்குது. பார்க்கறதுக்கு டைம் கம்மியாக தான், ரொம்ப நேரம் ஆகுது. கில் பண்ணால் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும், நம்ம தான் கில் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஆறு பேரை போட்டு தரலாம். சம்மன் ஏற்றப்ப லோட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக லோட். இப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதே இடத்துல அமைதியாக உட்காந்துட வேண்டியதான். எவனும் வரமா நினைக்கிறேன், இந்த வீட்டை இந்த சைடு எவனும் வரமாட்டான். வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். வந்துங்கிருந்து போடாதீங்களா, வரதான் வரீங்க, அந்த பக்கம் போயிடுங்க. இன்னும் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு எனிமி பைப்பில் வர சத்தம் கேட்டுச்சு. ஆனால் எந்த சைடு வரேன்னு தெரியல, எங்கடா இருக்கே, வீடு உள்ளதாக இருக்கானா, இங்கே வர பார்த்துறேன். நல்ல வேலை சைலண்ட்டாக சைடில் ஒழிஞ்சாச்சு. மெடிக்கிட்டே எடுத்துகிட்டு போடா, எனக்கு அந்த மெடிக்கிட்டே தேவையில்லை, ஓடிட்டான். நம்மளை பார்க்கல போல, நம்ம உட்காந்தவங்கள சத்தம் கேட்கல. ஒரு ஆள்கிட்ட தப்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லோட் ஆகிடும். நம்ம ஏர்ட்ராப்பை போடுறோம். கன்று கிடைக்குமான்னு தெரியல, கன்று கிடைக்கலான்னு பரவாயில்ல, நான் ஏர்ட்ராப்பை மட்டும் போட்டுறேன்டா. நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு கால்வாசி இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னொரு பாதி இருக்குது. அந்த பாதி வர வரைக்கும் நம்ம அமைதியாக வெயிட் பண்ண வேண்டியதான். அதுக்குள்ளே எவனும் வரமாட்டேன் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, அது மட்டும் வந்துச்சுன்னா நம்ம ஏர்ட்ராப் வந்து போட்டலாம். ஆனால் எவனோ வர சத்தம் கேட்குது, எனக்கு அதான் பயமாக இருக்குது. ஏன்னா ஜோன் ஓட்டத்தில் வேறு இருக்குமா, எவனோ வர சத்தம் நல்லா கேட்குது. டேய் வந்துடாதீங்களா, வீட்டில் வந்துடாதீங்கன்னா கொஞ்சம் நேரம் தானே இருக்குது. டேய் எந்த சீடு வரேன் தெரியலையா, ஜன்னல் ஓரமாக வருவானா இல்லை கதை வழியாக வருவானா. டேய் வரேன், நல்லா வரனே, நல்ல சத்தம் கேட்குது, பக்கத்தில் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டாயா. டேய் மஞ்சட்டை பார்த்துட்டியா, நம்மளை பார்த்துறான். நம்ம ஜோலி முடிஞ்சு, ஏன்டா இப்போ வந்து இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்து கரெக்டாக லோட் ஆகி முடிஞ்ச பிறகு வர, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, செம்மா காண்டு ஏற்றிட்டாயா. இப்போ நான் மேலே ஏறி உட்கார போகிறேன், நம்மளால் ஓடலாம் முடியாது. கீழே உட்காந்தா கண்டுபிடிச்சிடறாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், அமைதியே மேலே படுத்துற வேண்டியதான். இப்போ நம்மளை அவனும் கண்டுபிடிக்க மாட்டான். ஏட்ரா பாதி லோட் ஆயிடுச்சு, ஜோன் போட்டேன். இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு போய் அவனே, ஆனால் ஜோனுக்கு போகிறதில்ல நிறைய இனிமே இருப்பானுங்க. அவனுக்கு டிமி கொடுத்து நம்ம வந்து ஜோனுக்கு போனோம். இப்போ நான் வந்து ஜிப்லைன் பிடிச்சி கிளம்ப போகிறேன். ஜிப்லைன் பிடிச்சி தான் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஏன்னா ஜோன் ஒருத்தர் நிறைய பேர் உடனே இருப்பானுங்க. எவனும் வந்துடாதீங்கரா, நான் பான்னு சைலண்டாக போயிட்டு இருக்கேன். எவனாச்சும் வந்தீங்க, கன்று கையில் இல்லை, கையால் குத்தியாக கொண்டுருவேன். இப்போ வந்து ஜிப்லைன் பிடிச்சி சைலண்டாக கிளம்ப வேண்டியது கொஞ்சம் தான் இருக்குது. போன மேட்ச் மாதிரியே கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் லோட் ஆகிருக்கும். எவனாச்சும் வந்து போட்டு தள்ள போகிறான். ஜிப்லைன் பிடிச்சி கிளம்ப வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லோட் ஆகிடும். எவனும் வந்துடாதீங்கரா. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜோனுக்கு போயிட வேண்டியது. அதுக்கப்புறம் நான் ஜோனுக்கு வந்துடும், லோட் ஆகிருச்சு. ஆனால் ஜோனை வந்துட்டு இருக்குது, சுற்றி இனிமே இருக்குது, எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து ஏற்றப்ப வந்து இங்கேயே போட போகிறேன். ஏன்னா ஜோன் உள்ள தான் இனிமே வரமாட்டானுங்க. நம்ம ஜோனிலே போல் எடுத்து போகிறோம். ஏட்ரா போட்டுச்சு, கன்று நல்ல கன்னாக கொடுக்கணும். இந்த கன்று முதல்ல கொடுக்கணும், எந்த கண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் புல்லட் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. ஒரு 100 புல்லட் கன்று மட்டும் கிடச்சிதுன்னா அசால்ட்டாக போய் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த கன்று தருவோம் எனக்கு தெரியலையே. டேய் சீக்கிரம் போடுதுனா. ஏட்ராப்பு இந்த அரைப்போத நான் வேறு சீக்கிரம் ஃப்ளைட் எடுத்துகிட்டு வரமாட்டேன், பக்கத்தில் வேறு இனிமிங்க இருக்கானுங்க, சீக்கிரம் ஏட்ராப்பை போட்டு தரேன். ஏட்ராப் வந்துருச்சா, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் கன்று கிடைக்க மாதிரி தெரியல, இனிமிங்க இருக்கானுங்க, தப்பிச்சு ஓடிடலாமா? இல்லை ஏட்ராப் எடுக்காமல் போகவே கூடாது, இவ்வளோ தானே கஷ்டப்பட்டுருக்கோம், ஏட்ராப் எடுக்காமல் போக மாட்டேன்டா. டேய் சீக்கிரம் ஏட்ராப் கீழே விழுந்துடா, ஏட்ராப் வந்துச்சா இல்லை, என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, ஜோன் வேறு போட்டுருக்கானுங்க, ஜோனில் வேறு டேமேஜ். ஏட்ராப் வந்துச்சு, என்ன கண்டா இருக்குது, நல்ல கணக்கு போடா. டேய் எம்சன் எனக்கு என்ன எண்டா கொடுக்குறீங்க, இது நேரமாடா, கரெக்டாக இந்த டைம் தான் எம்சன் கொடுப்பீங்களாடா. ஏன்னா வெறும் 3 புல்லட் தான் இருக்குது, கண்டிப்பாக 1 புல்லட்டில் ஒரு இனிமே சாகவே மாட்டான். ஏன்னா பவர் வந்து குறைச்சிட்டானுங்க. ஃபஸ்ட்டு மாரிலாம் எம்சன் எனக்குன்னு கிடையாது, நம்ம 3 புல்லட்டே போட்டாலும் 3 புல்லட்டே சாக மாட்டானுங்க. 4 புல்லட் 5 புல்லட் மேலே போட்டால் தான் சாகணும். இது எதுக்கு எம்சன் எனக்கு கண்ணுன்னு, அதே வெறும் 3 புல்லட்டு. இந்த 3 புல்லட்டை வச்சு இந்த மேட்ச்சில் போய்ங்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கேயே 3 எனிமிங் இருக்கானுங்க, இந்த 3 எனிமிங்களுக்கு நம்ம புல்லட்டை வினாக்கிட்ட. லாஸ்ட் எனிமிங்களுக்கு என்ன பண்ணுறது, நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். லாஸ்ட் வந்து ஒரு 3 எனிமி இருப்பானுங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு எனிமிக்கு வேணால் புல்லட் போட்டு போட்டுதெல்லாம் அது முடியுமான்னு தெரியல. இப்போ நம்ம வந்து ஜிப்ளைன் பிடிச்சிக்கலாம், எங்கள் சுற்றி எனிமி இருக்காங்க, நம்மளை மட்டும் பார்த்துட்டா நம்ம ஜோலியை முடிச்சிருவானுங்க. டே நாப்பான்னு ஜிப்ளைன் பிடிச்சி மில்லுக்கு போகிறேன். எவனாச்சும் கண்டுபிடிச்சி போட்டு தரேன். இப்போ தான் ஒருத்தன் போட்டு தள்ளி ஊக்காங்க போட்டு மெடிக்கிட்டு லூட்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். நீ லூட் எடுத்துக்கடா, உங்ககிட்ட நான் சண்டை வரல, என்கிட்ட நீ சண்டைக்கு வரக்கூடாது. நம்மகிட்ட புல்லட்டோட ரொம்ப கம்மியாக இருக்கேன், நம்மளால் புல்லட்டுமே எடுக்க முடியாது. நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டேன், எப்படியோ தப்பிச்சு வந்துடுறேன். இன்னும் 3 பேர் தான் இருக்கானுங்க, ஆனால் அந்த 3 பேருக்கு 3 புல்லட்டை வச்சு போட்டு தரலாம் முடியாது. ஒரு ஆளுக்கே 3 புல்லட்டே ஒரு பைப்பில் பார்த்துறானா, நம்மளை பார்க்கல நினைக்கிறேன். பார்க்கலையாடா, இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெஸ்ட் போட்ட மாதிரி தெரியல, பார்த்தா வெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கான். வெஸ்ட் இல்லாமல் இருந்தால் ஒரே புள்ள காலி ஆயிடுவானுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்,
ஏதாச்சும் ஒரு இடத்துல அமைதியாக உட்காரும். அப்போ மேலே புல்லட்டை தூக்கி விட்டு காலி பண்ணுடே, ஒரு இடத்துல உட்கார மாட்டியா சொல்கிறது கேள்றா, அமைதியாக உட்காரா, உட்காந்து மேலே புல்லட்டு தூக்கி உட்காராண்ணா, கொஞ்சம் அமைதியாக இருக்கு, இந்த இடத்துல தூக்கி போட்டுடலாமா, கரெக்டாக தூக்கி நம்மளை பார்க்கல நினைக்கிறேன். ஒரு புல்லட் போதுமான உனக்கு, ஒரு புல்லட்டே அதிகம்னா உனக்குலாம் டே எழுத்த வெறும் எழுத்தா டேமேஜா, இந்தமாரி டேமேஜ் கொடுத்த எப்போ நான் பூயே வாங்குறது, வெறும் ரெண்டு புல்லட் தான் இருக்குது, இந்த ரெண்டு புல்லட்டை வச்சு இவனே போட்டு தர முடியாது, இன்னும் ரெண்டு பேர் எப்போ நான் போட்டு தள்ளுறது, டே கொஞ்சம் அமைதியாக நம்ம இருக்கிறத கண்டுபிடிச்சானா, கண்டுபிடிச்சிக்க மட்டும் நினைக்கிறேன், நம்ம ஜோனில் தான் சர்வே பண்ணி பூயே வாங்கணும் போல இருக்கே, டே வந்து நான் நம்ம இருந்து பார்த்துறோம் உங்களுக்கு, டே வர வர சொல்கிறது கேள்றா, என்கிட்ட கன் இல்லை, டே வந்துட்டாயா, நினச்ச மாரி வந்துட்டான். இப்போ நம்ம இந்த ரெண்டு புல்லட்டை யூஸ் பண்ணி ஆகணும், டே ரெண்டு புல்லட் தான் இருக்குது, பரவாயில்ல உனக்கு கொண்டுலாம் போட்டு தெரியலாம், 118 டேமேஜ் தானா பார்த்தீங்களா, மூணு புல்லட்டு, இப்படி ஒரு இனிமைக்கே மூணு புல்லட் வீணாகனா, நாங்கள் எங்கே பூயா வாங்குறது, இப்போ நம்மள்கிட்ட கண்ணும் கிடையாது புல்லட்டும் கிடையாது, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து வேணும், எவனும் வரமாட்டேன் நினைக்கிறேன், எவனாச்சும் இந்த சீரியஸ் புல்லட் சர்டிஃபிகேட் வந்தான், நம்ம ஜோலி முடிஞ்சு நினச்ச மாரியே ஒரு மேடம் வந்து வந்தாங்க, ஏன் மேடம் இப்போ தான் வருவீங்களா, இன்னும் ஒருத்தருக்கான அவனை போட்டு தரலாம்ல, நம்ம கதை முடிஞ்சு நம்ம கையில் வந்து எதுவுமே இல்லை, நம்ம எவ்வளோ நேரம் தான் ஓடுறது, அக்கா சொல்கிறது கேளுங்க, அக்கா அக்கா கையில் எதுவுமே இல்லைக்கா, மெடிக்கல் விடலக்கா, நம்மளை மாதிரி எவனாச்சும் நல்லவர் இருக்கானா, கையில் தான் கண்ணு இல்லைன்னு தெரியுது, விட்டு கொடுத்துடலாம்ல, ஏன்க்கா அப்படி பண்ணுறீங்க அக்கா சொல்கிறது கேளுங்க, அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சு நினைக்கிறேன், நானும் சந்தையில் கையில் ஒரே ஒரு சூப்பர் மணிக்கிட்டு இருக்கேன், நம்ம கதை வந்து முடிஞ்சு பரவாயில்ல, வந்து அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் நான் வந்து ஃபுல்லாக காரில் சுற்றிட்டு இருந்தேன், ஏன்னா காரில் சுற்றினா தான் கொஞ்சம் டைம் வந்து முடியுது, ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து எனக்கு இன்னும் அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்து ஏற்றப்ப வந்து லோடாகிற மாதிரி தெரியல, நம்ம வந்து கார்லேயே சுற்றலாம், காரில் சுற்றினா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லோடாகின்னு நினைக்கிறேன், நான் வந்து காரை வந்து தேவையில்லாமல் இந்த சந்தில் வந்து மாட்டி விட்டேன், இப்போ வந்து லோடாகிடுச்சு, ஆனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஏன்னா ஒரு ரெண்டு மூணு ஜோன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஏர்ட்ராப்பில் வந்து கண்ணே கொடுக்குறேன், நம்ம வந்து அமைதியாக சைலண்ட்டாக போக வேண்டியதான், எவனும் இல்லைன்னு நினைக்கிறேன், இப்போ வந்து ஜோன் வந்து கரெக்டாக போட்டானுங்க, இந்த இடத்துல போட்டுருக்கானுங்க, இனிமேனா ஒரு அஞ்சு பேர் தான் இருக்கானுங்க, நமக்கு வந்து ஒரு 100 புல்லட் கன்று கிடச்சா சூப்பராக இருக்கும், அந்த கன்னை வச்சு நம்ம எல்லாரையும் போட்டு தரலாம், ஆனால் என்ன கன் தர போகிறான்னு தெரியலே, டே போன மேட்ச் மாரி எம்சன் என்ன கொண்டு கொடுத்துறாதீங்களா, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து சம்மன் ஏர்ட்ராப்பை போட்டுடலாம், கரெக்டாக இந்த இடத்துல உள்ளே போய் ஒழிஞ்சிக்க வேண்டியதான், இங்கே சைடில் எவனும் இனிமே இருக்க மாட்டேன் நினைக்கிறேன், ஏர்ட்ராப் வச்சு எடுக்கணும், ஏர்ட்ராப் வந்துருச்சு, என்ன கன்று இருக்குது, ஏடபிள்யூஎம் சூப்பர், நமக்கு இந்த ஏடபிள்யூ கன்று கிடச்சி பரவாயில்ல, அந்த எம்சன் எனக்கு ஏடபிள்யூ எவ்வளோ தேவலாம், ஆனால் இங்கே ஒரு இனிமே பார்த்தேன், போட்டு பின்னி ஒழிஞ்சு ரெடி, போட்டு பின்னி ஒழிஞ்சு தலை கடைப்பி ஒழிவானா முடிச்சாச்சு, ஃபஸ்ட் இனிமே காலி பண்ணிச்சு, இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க, நம்ம கிட்டே புல்லட் வந்து எக்கச்சகமாக இருக்குது, ஆனால் நம்மகிட்ட லெவல் 3 ஹெல்மெட் மட்டும் தான் இருக்குது, வெஸ்ட்லாம் கிடையாது, அடி வாங்கணும் நம்ம காலி தான், பரவாயில்ல, இந்த கன்னை கொடுத்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான், 100 புல்லட் கண்ணுக்கு இந்த கன்று எவ்வளோ பரவாயில்ல, ரெண்டு கண்ணுமே ஓகே தான், இப்போ நம்ம இன்னும் ஒரே ஒரு இனிமே இருக்கானா, ஒரே ஒரு இனிமே பைப்பில் தான் இருக்கான், இன்னும் ஒருத்தன் அவனே காலி பண்ண முடியல, ஆனால் எந்த இடத்துல இருக்கான்னு தெரியல, நம்ம கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருக்கலாம், ஏன்னா ஒரே புல்லட் தலைக்கு எமிக்கிறோம் முடிக்கிறோம் ஜோலியை முடிக்கிறோம் பூயை வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம், எந்த இடத்துல இருக்கான்னு தெரியல, இங்கே மெடிக்கெட்லாம் இருக்கடா, கார் நின்று கண்ணெலாம் இருக்கா, அப்புறம் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், பைப்பில் நம்ம இருக்கிறது அவனுக்கு தெரியல, 159 மஞ்சள் ஒரு புல்லட் இருக்காரு, குளோல் போட்டானா, கையில் குளோல்லாம் வச்சிருக்கேன், நம்மக்கிட்ட ஒரு புல்லட் நம்ம வந்து ஜோனில் இருக்கோம், நம்ம வந்து பயப்படவே தேவையில்ல, அவன் கண்டிப்பாக ஜோனுக்கு வந்தாகணும், ஏதாச்சும் ஒரு இடத்துல தலையை காட்டும், டே குளோல் உடைக்கிறனா, குளோல் உடச்சு நீ வெளியே வந்தானா, தப்பிச்சு வர்றாயா, அந்த பயம் இருக்கணும் அப்படியே ஓடி போயிடு, கண்டிப்பாக வீட்டுள்ள தான் போவான், இப்போ அவன் ஏன் வைக்க முடியும் ட்ரை பண்ணா, ஏடபிள்யூ வச்சிருக்கோம் தலையில் ஒரே அடி ஜோலியை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஏன் வைக்கிறானா, கரெக்டாக நமக்காகவே அடி வாங்குறதுனே வந்திருக்கானே, அவ்வளோதான் முடிச்சிச்சு, நம்ம வந்து ரெண்டு ரெண்டு கிலோ தான் பண்ணுறோம், இதனால் செம்ம ஏடுறப்ப மட்டும் யூஸ் பண்ணி பூயே வாங்கியிருக்கோம், சரி ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், பாய் பாய், டேக் கேர்.